வணக்கம், நான் நடிகர் ராஜாஸ்ரீ பேசுகிறேன். எல்லாருக்கும் தெரியும், பல படங்கள் நடிச்சிருக்கேன், 300 மேட்ரு படங்களில் கலை நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கேன். சகோதரர் செந்தில் நம்ம கலை நிகழ்ச்சி முன்னின்று நடத்தியிருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். அவர் பிறந்த நாளைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். வணக்கம், நான் நடிகர் ராஜாஸ்ரீ பேசுகிறேன். எல்லாருக்கும் தெரியும், பல படங்கள் நடிச்சிருக்கேன், 300 மேட்ரு படங்களில் கலை நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கேன். சகோதரர் செந்தில் நம்ம கலை நிகழ்ச்சி முன்னின்று நடத்தியிருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். அவர் பிறந்த நாளைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். நடிகர் ராஜா செரிப் இவரை யாரும் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. அதற்கு காரணம், இவர் 1980களில் திரையுலகில் வளம் வந்தார். இவர் தான் காமெடியில் கொடிகட்டி பறந்த காலகட்டம் அது. இயக்குனர் கே பாக்யராஜ் நடிப்பில் வெளியான படம் அந்த 7 நாட்கள். மேலும் பாலக்காட்டு மாதவன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் பாக்யராஜ். அதில் அவருக்கு சிஷியனாக டோலக் வாசிக்கும் பையனாக தோன்றியவர் தான் ராஜா செரிப். அதன் பிறகு சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் நடித்திருந்தார். இயக்குனர் விசுவின் 2வது மகனாகவும் ரகுவர் தம்பியாகவும் இவர் நடித்திருப்பார். பிறகு 12ஆம் வகுப்பு பாஸ் செய்வதே அதன் நோக்கமாக அந்த வகுப்பிலேயே பல முறை இருந்திருப்பார். இதை காமெடியாக நடித்திருப்பார். இவர் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் இவரை பற்றி கூறும் பொழுது அவர் அடுத்த கமலஹாசன் என்று கூட கூறியிருப்பார். ஆனால் தற்பொழுது அவர் எந்த திரைப்படத்திலும் நடிப்பதில்லை. இப்போது இவர் மலேசியா, துபாய், கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறார். இவர் தமிழ் நடிகர் நடிகைகளை அங்கு அழைத்து சென்று நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் பணியை செய்து வருகிறார்.